வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன் தாங்க. ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் வீட்டிலையே எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதை நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சிங்க நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கிட்டால் அதில் உள்ள பூச்சி எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கும் உப்பு சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை ஒரு 3 நிமிஷம் அந்த தண்ணியிலே வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மைதா மாவு சேர்க்கறதுனால காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை ரொம்பவே மொறுவலை பொரிச்சிடக்கூடாது, 3/4 பங்கு அளவுக்கு தான் வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கோபி மஞ்சூரியனில் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வேக வச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு காலிஃப்ளவரை புட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு மஞ்சூரியனில் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். இப்போ சாஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே ஒரு குடமிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பல் பூண்டை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே வெறும் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால கிரேவி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் குடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கனதுக்கு அப்புறம் இதல நம்ம ஆல்ரெடி கரைச்சு வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோனே கிரேவி நல்லா திக் ஆயிடும். இப்போ இதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு நல்லா வதக்கனதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் இறங்குற மாதிரி நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான கோபி மஞ்சூரியன் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.